விஷ்ணு என்னை நினைத்து தவம் செய்கிறார். அந்த தவம் நிறைவடைய கூடாது, உடனே தடுத்து நிறுத்த வேண்டும். இது சாத்தியமா? மகாவிஷ்ணுவின் தவத்தை நான் கலைப்பதா? ஆமாம் இந்திரா, இது யோசிக்கும் நேரம் இல்லை. நீங்கள் தடுக்காமல் மகாவிஷ்ணுவின் தவம் நிறைவடைந்தார் அவர் கேட்கும் வரத்தை நான் கொடுக்கும்படியானால் அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. நமக்கு ஆபத்து வந்த போதெல்லாம் உதவியாக இருந்தவர் மகாவிஷ்ணு, அதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா? அரக்கர்களை எதிர்த்து நாம் போரிட்ட போது சுக்ராச்சாரியர் பிடியில் நமக்கு மரணம் வர இருந்த வேளையில் நம் எல்லோரையும் தனக்குள் அடக்கி கியாத்தியை அழித்து நம்மை மகாவிஷ்ணு காப்பாற்றினார். அதை நாம் என்றும் மறக்கக்கூடாது. இல்லை, நான் மறக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. மகாவிஷ்ணுவின் தவம் பூர்த்தியாகி அவர் கேட்கும் வரத்தை நான் கொடுத்தால் அது என் கடமையிலிருந்து தவறியது போலாகிவிடும். அது மட்டுமல்லாமல், நாளை இந்த மகாவிஷ்ணுவை வந்து எதற்காக கடமையிலிருந்து தவறினீர்கள் என்று கேட்டால் நான் என்ன பதிலை சொல்வது? அதனால்தான் சொல்கிறேன், அவர் தவத்தை கலைத்தே ஆக வேண்டும். என்ன தேவேந்திரா, அசையாமல் நிற்கிறீர்கள்? நீங்கள் மகாவிஷ்ணுவின் தவத்தை கலைக்கவில்லை என்றால் மாபெரும் பாதகம் உருவாகும். ஏன் இந்திரா, நான் கேட்கும் உதவியை செய்ய உங்களுக்கு மனம் இல்லையா? இந்த தவத்தை கலைக்க உங்களால் மட்டுமே முடியும். நான் இங்கு ஓடி வந்தது என் ஒருவன் சுயநலத்திற்காக மட்டுமல்ல. எனக்கு தெரிந்த ரகசியம் யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காகவே. நான் வரம் தந்தால் அது விதிமீறல், அதற்கு நீங்களே பொறுப்பு. சம்மதமா? ஆகட்டும் தர்மராஜா, நீங்கள் கேட்ட உதவியை செய்கிறேன். நான் இப்பொழுதே மகாவிஷ்ணுவின் தவத்தை கலைக்கின்றேன். இது போதாது இந்திரா, இன்னும் வேகத்தை அதிகமாக்குங்கள். வேகத்தை அதிகமாக்கி மகாவிஷ்ணுவின் தவத்தை கலையுங்கள். மனசாட்சி பார்க்காமல் மழையை அதிகமாக்குங்கள்.
நம் கண்ணெதிரில் இது போல் கூட நடக்குமா? சர்வ வல்லமை கொண்ட ஆதிசேஷன் மகாவிஷ்ணுவின் சேவகனாக இருக்கும் போது இந்த பாம்பு இவரை விழுங்கி விடுமா? தேவி, உனக்கு தெரிந்த இந்த விஷயம் அதை நடத்தும் யமதர்மனுக்கு தெரியாதா? பக்தனுக்கும் பகவானுக்கும் நடுவே நடக்கும் போராட்டத்தில் மூன்றாவது நபர் நுழையவே கூடாது. இறைவன் பக்தனை சோதிக்கலாம். காரணம், கடைசியில் அவனை இறைவன் காப்பான் என்பது உறுதி. ஆனால் பகவானே மற்றொரு பகவானை சோதிக்கலாமா? சோதிப்பது என்று வந்துவிட்டால் பக்தன் என்றும் பகவான் என்றும் பாரபட்சமே கிடையாது. இதுபோல் சோதனை வரும் என்று தெரிந்தே மகாவிஷ்ணு தவத்தில் ஆழ்ந்திருக்கிறார். நானும் மௌனமாகத்தான் இருக்க வேண்டும். நிலைமையின் விபரீதம் மிகவும் மோசமாக இருக்கிறது பிரம்மதேவா. அந்த பாம்பு சிறிது நேரத்தில் என் பிரபுவை விழுங்கிவிடும். மகாவிஷ்ணுவை விழுங்க அந்த பாம்பால் முடியுமா? அவர் தவம் சாதாரணமானது அல்ல. அந்த தவத்தின் விளைவு மிகவும் அபூர்வமானது. இது என்ன கனவா நிஜமா? வானை தொட்ட பனிமலைகள் எல்லாம் கரைந்து மண்ணை தொடுகிறது. உடலும் வெப்பத்தால் சுட்டுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்தால் உலகமே சூன்யமாகிவிடும். காப்பாற்றுங்கள் யமதர்மா, காப்பாற்றுங்கள். என்னை மன்னியுங்கள் இந்திரனே, எனக்கு கட்டளை வந்ததால் அதிக வெப்பத்தை காட்ட வேண்டியதாகிவிட்டது. தேவ கட்டளையை நிறைவேற்றுவது
என்னுடைய கடமை. நான் சொல்வதை கேளுங்கள் அக்னி தேவரே. மகாவிஷ்ணுவின் தவம் கலைய வேண்டும். அது முடியாத காரியம் யமதர்மா. நான் அவரால் சக்தி பெற்றவன். நான் அவருக்கு அடங்கியவன். ஆமாம், உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள். மகாவிஷ்ணு உங்களை நினைத்து கடும் தவம் செய்கிறார். அவரது கோரிக்கையை நீங்கள் தயவு செய்து நிறைவேற்ற வேண்டும். ஆமாம் யமதர்மா, படைப்பை காப்பாற்ற இதுவே ஒரே வழி. ஆமாம், அது நடக்கவில்லை என்றால் இந்த உலகமே அக்னிக்கு இரையாகிவிடும். நீங்கள் சொன்னபடி மகாவிஷ்ணுவின் கோரிக்கையை நிறைவேற்றினால் விதிமீறிய குற்றவாளியாவேனே. உங்கள் கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. நாராயண நாராயண. யமதர்மனை காக்க ஒரு மகான் இருக்கிறார். யார்? வேறு யாரும் இல்லை, சாட்சாத் அந்த மகாதேவன்தான். யாராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் முரணாக உருவாகும் சக்தியை முற்றிலுமாக அழிக்கும் சக்தி அந்த சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு. இந்த பிரச்சனையை நாம் அனைவருமாக சேர்ந்து கைலாயத்திற்கு கொண்டு செல்வோம். விதிமுறைகள் உருவாக்கப்பட்டதும் வகுக்கப்பட்டதும் படைப்பின் நன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த விதிமுறைகளே உலக நன்மையை அழிக்கும் நிலை வந்தால் விதிமுறைகளை மாற்றித்தான் ஆக வேண்டும். ஆமாம் மகாதேவா, விதிமுறைக்குள் எங்கள் கைகளை கட்டி போட்டிருப்பதால் மகாவிஷ்ணுவின் தவத்தை ஆதரிக்கவும் முடியாமல் எதிர்க்கவும் முடியாமல் தவிக்கிறோம். நீங்கள் சொன்னது போல் எல்லோரின் நன்மைக்காகவும் விதிமுறைகளை மாற்றுங்கள். தேவர்களான நீங்களும் தேவதைகளான மற்றவர்களும் ஒரே குரலில் விதிமுறைகளை மாற்ற வேண்டும் என்று கேட்பதால் அழிக்கும் கடவுளான நான் இந்த கணமே அந்த விதிமுறைகளை மாற்றுகிறேன். இனி எந்த விதிமுறைகளுக்கும் மகாவிஷ்ணு கட்டுப்பட மாட்டார். உலக நன்மைக்காக இந்த மாற்றத்திற்கு நான் இப்பொழுதே ஆணையிடுகிறேன். சம்போ சங்கரா, உங்களுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைந்தோம். நன்றி மகாதேவா. யமதர்மரே, இப்பொழுது தாங்கள் என் மகாவிஷ்ணுவின் கோரிக்கையை நிறைவேற்றலாம் இல்லையா? கண்ணுக்கு மறைவாக இருக்கும் என் தாய் லக்ஷ்மி தேவி எங்கிருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்ற விஷயத்தை சொல்லலாம் இல்லையா? நிச்சயமாக நாரத முனிவரே. விதி மாறிய பின் மனமும் மாறத்தானே வேண்டும். மகா பிரபுவே, உங்கள் தவத்தால் நான் மகிழ்ச்சி அடைந்து விட்டேன். சகல லோகத்தின் பாதுகாவலன் தாங்கள். பிறர் வேண்டும் வரத்தை கொடுக்கும் கருணாமூர்த்தியும் தாங்களே. நீங்கள் என்னிடம் வரம் கேட்க
தவம் இருக்கிறீர்கள். இதுவல்லவா விசித்திரம்? தாமதமாக வந்ததற்கு என்னை மன்னித்து உங்களுக்கான வரத்தை கேளுங்கள். தர தயாராக இருக்கிறேன். இப்போதே இந்த வைகுண்டத்தை விட்டு போகிறேன். இனி நான் உங்களுடன் வாழவே மாட்டேன். என் இதய ஓட்டம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். என் இதயத்தின் ராணி காணாமல் போய் பல காலம் உருண்டோடி விட்டது. அவள் இப்போது எங்கு இருக்கிறாள், எப்படி இருக்கிறாள் என்ற எந்த விவரமும் எனக்கு தெரியவில்லை. அந்த விவரம் உங்களால் எனக்கு தெரிய வேண்டும். அவ்வளவே. லக்ஷ்மி தேவி, பிருகு முனிவரின் ஆசிரமத்தில் இருக்கிறார். உங்கள் வம்ச வழியில் எப்போதும் தரித்திரம் தாண்டவமாடும். இந்த லட்சுமி உங்களிடம் குடிபுகவே மாட்டாள்.